கூகுள் ஐஓ கான்ஃபரன்ஸ் நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் பல விதமான ப்ராசஸை பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க. இந்த வீடியோ சீரீஸில் வந்து நம்ம கூகுள் மேப்ஸ் அது மட்டும் இல்லாமல் கூகுள் வியர் ஓஎஸ்ல என்னெல்லாம் அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. இது போக ஏற்கனவே கூகுள் ஐஓ வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் கீழே வீடியோ செஷனில் போய் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலே கார்லையும் செக் பண்ணி பாருங்கள். கூகுள் மேப்ஸுக்கு ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி லைவ் வியூ அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது விர்ச்சுவல் பொசிஷனிங் சிஸ்டம் சொல்லிட்டு கேமரா மூலமாக வந்து நீங்கள் டேரக்ஷன் பார்க்குறதுக்கு உதவிகரமாக வந்து ஒரு அப்டேட் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ மேப் மூலமாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் டேட்டா கேமரா ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத டேரக்ஷன் மூலமாக காட்டுற மாதிரி ஃபீச்சர் வச்சுருந்தாங்க. இந்த லைவ் வியூக்கு மேலும் பல அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது மொத அப்டேட் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ரீட் வியூக்குள்ளே போயிட்டீங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் பார்க்கும்போது வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரீட்டாக இருக்குது. எந்த இடத்துல போகிறது வர்றது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு டேரக்ஷன் தெரியாத அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து எப்படி நேவிகேட் பண்ணுற விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வகையாக பார்க்குற மாதிரி நேவிகேஷன் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட் என்ன கேட்டிங்கன்னா விர்ச்சுவல் ஸ்ட்ரீட் சைன் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கேமரா மூலமாக வந்து டேரெக்டாக ஒரு நேவிகேஷன் காட்டுற மாதிரியாக ஒரு ஃபீச்சர் வரப்போகுது. ரெண்டாவதாக ஒரு கேமரா மூலமாக நீங்கள் அப்டேட் பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் கேமரா பக்கத்தில் இருக்கிற லேண்ட்மார்க்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறது வந்து இந்த கேமரா மூலமாக பாயிண்ட் த்ரூ லேண்ட்மார்க் அப்படிங்கிற ஃபீச்சர் மூலமாக என்னெல்லாம் லேண்ட்மார்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். மேலும் முக்கியமான பிளேசஸ் என்னெல்லாம் இருக்கிறது பக்கத்தில் அப்படிங்கிறதும் இந்த அப்டேட்ஸ் மூலமாக தெரிய வரும். மூணாவதாக ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து நமக்கு இன்டோரில் வந்து இப்படி வழி காட்டணும் அப்படிங்கிறது தெரியறதுக்கும் நம்ம கூகுள் மேப்ஸ் மூலம் பார்க்கலாம். குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறோம், இல்லைன்னா பெரிய மாலுக்கு போகிறோம், அப்படி இல்லைனா வந்து டேரெக்டாக பெரிய ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், அந்த இடத்துல நமக்கு வழி தெரியலனா ஸோ அதை காட்டுற விதமாகவும் வந்து இந்த விர்ச்சுவல் பொசிஷன் சிஸ்டம் அமைய போது அது மூலம் டேரெக்டாக கேமரா மூலமாக போயிட்டிங்கன்னா எந்த இடத்துக்கு வழிந்து வழி இருக்குது, எந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறத காட்டுற விதமாக இன்டோர்லேயும் இனிமே காட்டும். ஸோ அவுட்டோர் மட்டும் இல்லாமல் நம்ம கூகுள் மேப்ஸ் வந்து இன்டோர்லேயும் ஒர்க் ஆகிற மாதிரியாக இந்த ஃபீச்சர் வந்து அமைய போது. ஸோ அது மூலமாக நீங்கள் ஏர்போர்ட்டுக்கோ இல்லை ஏதாவது இடத்துக்கு போனீங்கன்னா அந்த எங்கெங்கே என்னென்ன வழி இருக்குது அப்படிங்கிறத டேரெக்டாக கூகுள் மேப்ஸ் எழுதி பார்க்கலாம். ஸோ இந்த கேமராவில் மட்டும் வந்து அப்டேட் மட்டும் இல்லாமல் நமக்கு நார்மலாக உள்ள மேப்லேயும் புது அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது இப்போ மேப்ஸில் வந்து எந்தெந்த இடத்துலலாம் சிக்னல் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறது மட்டும் இல்லாமல் வந்து கிராஸ் வாக் எங்கே இருக்குது, அதாவது ஒரு ரோடை இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ சைடு வாக் எங்கே இருக்குது, சைடில் நடந்து போகிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத வழியை பார்க்கலாம். இது போக பெடஸ்ட்ரியன்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் பார்க்கலாம். அது மூலமாக ரோட்டில் எந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகலாம், எந்த இடத்தோடய இப்படி நேவிகேட் பண்ணலாங்கிறதையும் நீங்கள் பார்க்கறதுக்காக ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சுருக்காங்க. அதை ஆன் பண்ணிட்டு நீங்கள் நடந்து போகிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியாக ஒரு டீட்டெயில்டான ஒரு வியூ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த டீட்டெயில் ஸ்ட்ரீட் மேப்ஸ் அப்படிங்கிற அப்டேட் வந்து இந்த வருடம் எண்டுக்குள்ளாக வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக டைம் பர் ஷாப்பிங் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து ஒரு 5 மணிக்கு நான் ஒரு இடத்துக்கு டெக்கரேட் பண்ணி போயிட்டு இருக்கேன்னா அந்த இடத்துல காலையில் ஓப்பன் பண்ண கடைலாம் இருக்கும், ஆனால் அந்த கடையெல்லாம் காட்ட தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்போ வந்து அந்த கடைக்கு நம்ம போக மாட்டோம், நமக்கு தேவையில்லைங்கும் போது அந்த மேப்பில் வந்து அந்த அப்டேட் வந்து காட்டாமல் போயிடும். உதாரணத்துக்கு இந்த டைமில் என்னெல்லாம் கடை திறந்திருக்கோ, இந்த டைமில் என்னென்ன ஷாப்பிங் மால் இருக்கோ, ரெஸ்டாரண்ட் இருக்கோ, அதை மட்டுமே இம்பார்ட்டண்ட்டாக ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரியாக ஒரு ஃபீச்சர் அமைப்போது கூகுள் மேப்பில். அது மூலமாக இப்போ உதாரணத்துக்கு காலையில் 10 மணிக்கு தினம் போனால் இந்த மாதிரியான கடையில் ஓப்பன் ஆயிருக்கும், இல்லைனா நீங்கள் 5 மணிக்கு போயிட்டு இருக்கீங்க அந்த டைமில் என்னெல்லாம் கடையெல்லாம் ஓப்பன் ஆயிருக்கும் அப்படிங்கிற தனித்தனியாக டைனமிக்காக ஒரு அப்டேட்ஸ் வந்து காட்டுற மாதிரியாக ஒரு ஃபீச்சர் இருக்கு. மேலும் புதுசாக ஒரு ஊருக்கோ இல்லைனா ஒரு இடத்துக்கு டூருக்கோ போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, அப்போ புதுசாக போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கூகுள் மேப்ஸ் வந்து நீங்கள் வந்து டூரிஸ்ட் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி லேண்ட்மார்க் என்ன, முக்கியமான பிளேசஸ் என்னங்கிறத மட்டும் ஹைலைட் பண்ணுற மாதிரியாக ஒரு ஃபீச்சர் வந்து கூகுள் மேப்ஸ்க்கு வர இருக்கு. மேலும் ஏரியா பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் இருக்குது. ஏரியா பிஸினஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பர்டிகுலர் ஏரியாவுக்கு போகும்போது இந்த டைமில் போனால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்குற விதமாக அமையும். அந்த டைமில் வந்து அந்த இடத்துக்கு போனீங்கன்னா கூட்டமாக இருக்குமா இல்லை கூட்ட நெரிசல் இல்லாமல் இருக்குமாங்கிறத இது மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஸோ கூட்டம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு நம்ம போகாமல் அந்த இடத்துல நெருக்கடி இல்லாமல் குறிப்பாக அந்த கொரோனா மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கிற இந்த டைமில் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கூட்ட நெரிசல் இல்லாத இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு இந்த மேப் அப்டேட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கூகுள் மேப்ஸ் அப்டேட்ஸ் இவ்வளோ தான். அடுத்தபடியாக வியர் ஓஎஸ் அதாவது ஆண்ட்ராய்டோட வாட்சுக்கு என்னெல்லாம் அப்டேட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த புது வியர் ஓஎஸ் அப்டேட் மூலமாக வந்து முந்தைய காட்டில் 30% வேகமாக இருக்கும் சொல்கிறாங்க இப்போ புது வியர் ஓஎஸ். அது மட்டும் இல்லாமல் எல்லா டைமும் நம்ம ஹார்ட் ரேட் சென்சர் ஆன் பண்ணியிருந்தா கூட நமக்கு வந்து பேட் லைஃப் குறையாத மாதிரி ஒரு அப்டேட் வரப்போகிறத சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நமக்கு ஹார்ட் ரேட் சென்சர் இருக்கும், தேவைப்படுற நேரம் பார்க்கும், இல்லை தேவைப்படாத நேரத்தில் வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டோம், இல்லைன்னா சில பேர் வந்து அதை வந்து பேட்டரி சேவ் பண்ணுறதுக்காக ஆஃபும் பண்ணிப்பாங்க. ஸோ இனிமே அப்படி தேவையில்லை, 24/7 நம்ம ஹார்ட் ரேட் சென்சர் ஆன் பண்ணாலும் சரி நமக்கு வந்து பேட்டரி வந்து அந்த குறையாத அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க புது வியர் ஓஎஸ் டெக்னாலஜி மூலமாக. மேலும் ஏதாவது ஒரு 2 ஆப்ஸுக்கு இடையில சுவிச் பண்ணுற மாதிரியும் ஃபீச்சர் வரப்போகுது. இனிமேல் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் மட்டும் சுவிச்சிங் கிடையாது, கியர் வாய்ஸையும் சுவிச் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஜாக்கிங் போயிட்டுருக்கோம், அந்த டைமில் வந்து நமக்கு ஜாக்கிங் பண்ணும்போது ஸ்டெப்ஸ்லாம் எவ்வளோ எடுத்துருக்கும், கேலரிஸ் எவ்வளோ இருக்கும் பார்த்துட்டு இருக்கும்போது அதே டைமில் டபுள் டேப் பண்ணும்போது நமக்கு வந்து மியூசிக் ஆப்பு கூட டேட்டாக நேவிகேட் பண்ணிடும். ஸோ மியூசிக்கை நீங்கள் ஒரு ட்ராக் மாற்றிச்சிட்டு திருப்பி கூட மறுபடியும் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம நேவிகேட் பண்ணிட்டு இருக்கிற அந்த டேரக்ஷன்ஸ்க்கும் ஸ்டெப்ஸுக்கும் வந்து பார்க்கறது மாதிரியாக வந்து சுவிச்சிங் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஸ்க்கு இடையிலேருந்து நம்ம வியர் வாய்ஸை சுவிச் பண்ண முடியும். இது போக வந்து ஹோம் ஸ்க்ரீனை கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனும் இருக்க போது டைல்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக உங்களுக்கு தேவையானபடி எக்ஸ்ட்ராவாக வந்து சில ஹோம் ஸ்க்ரீன்ஸை மாற்றிக்கலாம் அல்லது கஸ்டமைஸும் பண்ணலாம். இது போக கூகுள் வியரில் வந்து மேப்ஸ் மட்டும் பார்க்கறது மட்டும் இல்லாமல் மேப்ஸ்க்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. கூகுள் பே அது போக யூடியூப் மியூசிக் மாதிரியான இன்டெகிரேஷன்ஸும் நிறைய வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கா சொல்கிறாங்க.
மேலும் கூகுள் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சாம்சங் அது போக ஃபிட்பிட் மாதிரியான கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த வாட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதன் மூலமாக நம்ம வந்து கூகுள் மேப்ஸ் அது மட்டும் இல்லாமல் கூகுள் ஃபிட் வாட்சில் வந்து என்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரியாக பல விதமான கூகுள் ஐஓ வீடியோஸ் வந்து இந்த மாதிரி இந்த வாரம் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மூலமாக கூகுளோட என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இது உதவிகரமாக இருக்கும். ஸோ அன்னாரம் டெக்கின் தமிழுக்காக மற்ற வீடியோ வசதி வரை நன்றி, வணக்கம்.